என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனே வந்துடும். வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம ப்ரிவியூ பார்க்குறது அப்படி. மொபைல் ஆதார் கார்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆதார் கார்டு வாங்குறப்ப எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைலில் வந்து நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டுமே வந்து இந்த ஆதார் கார்டை வந்து பார்க்க முடியும். வேறு எந்த மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே இதை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிட்டீங்களோ அல்லது இந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்களோ ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு வாங்குறப்ப எந்த மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அப்படி நீங்கள் வேறு நம்பரில் வந்து நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக முடியாது. ஓடிபி நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் எதுவும் இன்புட் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஆதார் கார்டு வாங்குறப்ப என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைலில் நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை வந்து மொபைலில் வியூ பண்ணிக்கலாம். மொபைலில் வந்து ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான மொபைல் ஆப் வந்து அது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எம் ஆதார் அப்படிங்கிற மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுது. அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 கேரக்டர் இருக்கணும். அதாவது குறைந்தபட்சம் 8 கேரக்டர் இருக்கணும். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்பர் ஆகும், ஒரு கேரக்டர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து கேப்ஸ்லையும் இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் கேட்குது. ஆதார் நம்பர் கேட்குது, கீழே வந்து ஸ்கேன் கியூஆர் கோடு கேட்குது. நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து கியூஆர் கோடு இருக்கும். அதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் ஸ்கேன் கியூஆர் கோடு கொடுக்குறேன். உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஸ்கேன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேலே வந்து ஆதார் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்குறப்ப என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி பின் வரும். ஓடிபி நம்பர் வந்து உங்களோட மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆன உடனே வெரிஃபை ஆகி உங்களோட ஆதார் கார்டு வந்து இதுலேயே விசிபிள் ஆகும். இதுலேயே நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.